ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் இடையிலான போட்டியில் சென்னை அணி ஒரு அபாரமான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணாங்க. இதில் ஒரு மிக முக்கியமான காரணம் யாருன்னா இம்ரான் தாகின்னே கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா இம்ரான் தாகிரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்களை போட்டு 27 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளை எடுத்திருப்பார். இந்த நேரத்தில் இந்த மேட்ச் முடிச்சிட்டு பிறகு அவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். அவர் வந்து என்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து இம்ரான் தாகிரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து விளையாடுறது எப்பவுமே எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பண்டான நேரத்தில் வந்து கரெக்டான விக்கெட்டுகளை எடுக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. தோனி தலைமையில் வந்து விளையாடுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. கண்டிப்பாக எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தோனி கற்றுக் கொடுத்துருக்காருன்ற மாதிரி தோனியும் வந்து பெருமையாக வந்து பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல சீசனாக அமைஞ்சிருக்கு, இதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் எங்ககிட்ட பழகுவோம், எங்களுடைய என்விரான்மெண்ட்ன்றது வேற லெவலில் இருக்கும்ன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் ஒரு பாட்டாக இருக்கிறது அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்ன்ற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் இம்ரான் தாகிர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தால் பராசக்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி செம்மையாக போய் கிரவுண்டு ஃபுல்லாக வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கவனத்தையும் ஈர்ப்பார். உங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று அவருடைய பவுலிங் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.